என்ன கண்ணா, ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொன்னேன், நீ பாட்டுக்கு வந்துட்டுருக்க கண்ணா? என்னாச்சு கண்ணா? கண்ணா 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 என்ன கண்ணா பேசிட்டு இருக்கும் போது இங்க வந்து உட்கார்ந்துட்டு? கண்ணா என்னாச்சு? நான் தான் நேத்து நடந்ததுக்கு சாரி கேட்டேன்ல, பாடன் வந்து திட்டினாங்கன்னு நான் என்ன பண்றது? பிரியா, அது வந்து சொல்லு கண்ணா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? என்ன நீ இதை சொல்ல தேவையில்லை. உனக்கு என்ன விட, நம்ம காதல விட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம் இல்ல? இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். பிரியா பிரியா போதாது பிரியா. ஹலோ ஹலோ, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கண்ணா. ஆ சொல்லுங்கம்மா. கோவிந்த் இன்சூரன்ஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு, நீ கொஞ்சம் வரையாப்பா. ஆ கண்டிப்பா வரேம்மா. கோவிந்த் இருந்த வரைக்கும் வீடே கலகலன்னு இருந்தது, இப்ப கலை இழந்து போயிருக்கு. எங்களுக்கு ஆம்பளை தொன்னன்னு அவன் ஒருத்தன்தான் இருந்தான், இப்ப ஆறுதல் சொல்றது கூட எங்களுக்கு யாரும் இல்லப்பா. அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பிரியா, எல்லா ஃபைலும் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லா கொண்டு வந்துட்டேன் சார். சரி வாங்கம்மா. கண்ணா நீங்க வரலையா? இல்ல நீ போயிட்டு வா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஓகே சார், தேங்க் யூ சார். கவலைப்படாதீங்க பிரியா, இன்னும் ஒரு வாரத்துல செக் வந்துரும். ஓகே வாங்க சார், வரேன். எனக்குடிக்கணும்
பிரியா, ஏ பிரியா, ஏய் துப்பட்டாடி, ஏய் துப்பட்டா பறந்து போயிடுச்சு, ஏய் விழுந்துடாடி, ஐயோ ஐயோ, என்னடி பண்றது, வராண்டி, ஏய் கிட்ட வந்துட்டாண்டி, சாரிங்க, இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண தெரியுது, இத ஒழுங்கா போட தெரியாதா, மாம்பழம் மாதிரி கண்ணும் செரி பழம் மாதிரி உதட வச்சுட்டு லிப்ஸ்டிக் வேற, ஹலோ ஹலோ என்ன பேசுறீங்க நீங்க? இதுக்கே எவ்வளவு கோவப்படுறீங்க? அடிப்பட்ட எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்படிலாம் உன்னை திட்டுவேன்னு நினைச்சியா? நானு ஐ எம் அ ஜென்டில்மேன். சரி சரி மெக்கானிக் பீஸ் கொடுங்க. புரியலையா? காசுமா காசு. என்னடி அம்மதா இவன் காசெல்லாம் கேக்குறான், என்னடி பண்றது? ஏ அம்மு, நீ அது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அம்மாவா தோடா. அண்ணன் தங்கச்சிய செல்லம்மா கூப்பிடக்கூடாதா? என்னது தங்கச்சியா? ஏ அவனுக்கு ஏதாவது சில்ற கொடுத்தான்படி. என்ன சில்றையா? ஹலோ மிஸ்டர், இப்ப உங்களுக்கு குடுக்கறது காசு இல்ல, ஹாஸ்டலுக்கு வந்து வாங்கிக்கோங்க. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க, நம்பர் 8 மதர் தெரசா லேடிஸ் ஹாஸ்டல் பெருங்கலத்தூர். என் பேர் பிரியா, அங்க வந்து வாங்கிக்கோங்க. நீங்க வண்டி எடுங்க. நான் பிரதர் வரட்டுமா? அவன் ஹாஸ்டலுக்கு வருவானோ? என்ன கேட்டா அவனுக்கு நீ தான் அட்ரஸ் கொடுத்த? ஆமா, அவனை திட்டினானா இல்ல வர்ணிச்சானா? நீ உனக்கு அறிவில்ல காலங்கத்துல ஹாஸ்டல் முன்னாடி வந்து நிக்கிறேன். முதல்ல நீ ஷால கொடு. கொடுக்கல, நீ தான் ஹாஸ்டலுக்கு வந்து காசை வாங்கிக்கோன்னு சொன்ன. காசை பொடி. ஹலோ, காசு வாங்கிட்டல, எடுத்து காலி பண்ணு. என்ன பாத்துட்டு இருக்க? இது எந்த மூலக்கு? எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேன் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? ஆனா இது பாக்கும் போது எதுவுமே தெரியல. செம்மையா கொக்கி போடுறாண்டி. ஏய் பாடி போலாம். ஹாய் ஹாய். ஐயோ, ஒருத்தி கூட விடமாட்டேன் போல இருக்கு. என்ன கண்ணன், எப்பவுமே எங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவீங்க, இன்னைக்கு என்ன லேட்டு? ஆமா, டெய்லியும் நானே வந்து வெயிட் பண்ணா நல்லாவா இருக்கும். அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் யதார்த்தமா வர மாதிரி வந்தேன். ஆமா, நீங்க யாருமே படிக்கல, பிரியா மட்டும் படிச்சிட்டு இருக்கா? அவ எப்பவுமே அப்படிதான். ஏய் வாங்கடி, காலேஜ் வேன் வந்துருச்சு.
என்ன சார் என்ன பாக்குறீங்க? நாங்களாம் சேர்ந்து உங்களை ராகிங் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? ராகிங் தான், ஆனா ஜாலியா இருக்கும். இத பாருங்க, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி கேப்போம். அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் ட்ரூ லவர்ஸ். யா ஓகேவா? அவங்கள எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நான் சொல்ல மாட்டேன். நான் ஏதாவது சொல்லி அவர் சொல்லாம விட்டுட்டார்னா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ப்ளீஸ். என்ன சொன்னாங்க? இல்ல, இவங்க ஏதாவது சொல்லி அத அவர் சொல்லலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா? இவரும் அதே தான் சொன்னாரு. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். வாழ்த்துக்கள் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. இது கடைசி வரைக்கும் இருக்குமா? போச்சுடா, பொம்பளை புத்தி ஆரம்பிச்சிருச்சா? என்ன பொம்பளை புத்தி? சந்தேகப்படுறிய? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆரம்பத்துல பசங்க அப்படிதான், போக 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 கை கழுவிடுவான்னு சொன்னாங்களா? சரி, நீ என்ன சொன்ன? என் கண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. தேங்க்ஸ் பிரியா, உன் நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா சூழ்நிலை. என்ன சொன்னல? எனக்குன்னு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டை தவிர. அவன் என் விருப்பத்தை மறக்க மாட்டான். ஆனால் உன் சைடில்? ஏ சைடில்? எதிர்ப்பு வந்தா? வராது. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? என் அண்ணனும் என் அம்மாவும் என் விருப்பத்துக்கு மாற நடக்கவே மாட்டாங்க. அப்போ அப்பா தான் வில்லங்கிற? இல்லை. எப்படியா, என்னாச்சு? என் மேலே உயிரியே வச்சிருந்த என் அப்பா என் கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. தெரியாம கேட்டுட்டேன், சாரி பிரியா. ச்சே, நான் ஒரு மடையன். நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே உன்னை அழ வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, எப்போ இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல தானே போறேன். அதுக்காக நீ இப்படியா எமோஷனல் ஆகுறத? நீ அழக்கூடாது பிரியா, நீ எப்பவுமே அழக்கூடாது. உன்னை நான் அழ விட மாட்டேன். அழவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் என்ன அழ வைக்கிறேடா? கடைசி வரைக்கும் நடக்கிறது.
கண்ணா டே, இந்த கல்யாண டிரஸ்ல நீ சூப்பரா இருக்கடா. சரி சரி வா, மூர்த்தத்துக்கு நேரம் வச்சு மாப்பிள்ள. பிரியா பாத்தியாப்பா கண்ணா.